41 வயசு, கால் முட்டியில வலி, எல்லாத்தையும் தாங்கிட்டு இன்னும் சென்னைக்காக களத்துல நின்னு பம்பரமா சுத்திட்டு இருக்காரு தல தோனி. இன்னைக்கோ நாளைக்கோ எப்ப வேணாலும் ஓய்வு அறிவிக்க வாய்ப்பு இருக்குங்கிறதால எங்கெல்லாம் தோனி போறாரோ அங்கெல்லாம் குவிஞ்சிட்டு இருக்காங்க ரசிகர்கள். தோனிக்காக வந்திருக்காங்க மேட்ச். எம்எஸ் தோனியை பார்க்கணும். தோனி விளையாடுறது பாக்குறதுக்கு தோனி எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோனி சிக்ஸ் பார்த்து தான் வந்திருக்கேன். தல தோனிக்காக கம்ப்ளீட்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தோனி. உலகத்திலேயே ஒரு வீரனுக்கு விளையாட போகிற எல்லா மைதானத்திலையும் ஃபேர்வெல் நடக்கிறது இதுதான் முதல் முறை. கிட்டத்தட்ட பிளே ஆஃப்குள்ள போயிட்ட சென்னை அணி இதே ரெண்டாவது இடத்துல நீடிச்சா முதல் தகுதி சுற்றும் சென்னையில தான் நடக்கும். அன்னைக்கு ரசிகர்கள் எந்த அளவுக்கு வருவாங்கன்னு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொரு கூஸ்பம் மொமெண்ட்டுக்கு எல்லாரும் கண்டிப்பா காத்திருப்பாங்க. இந்தியாவுக்காக ரன்களை வாரி குவிச்சு 100 சதங்களை விளாசி ஓய்வு அறிவித்த மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினுக்கு மும்பை வான்கடை மைதானத்துல பிரம்மாண்டமா ஃபேர்வெல் நடந்துச்சு. மைதானத்துல ரொம்ப எமோஷனலா சச்சின் நடந்து வர்றதும் சச்சின் சச்சின்னு கத்தி ரசிகர்கள் அவருக்கு நன்றி சொல்றதும் நடந்ததை யாரும் அவ்வளோ சீக்கிரம் மறந்திருக்க மாட்டோம். அப்படி ஒரு நிகழ்வு அது. இது மாதிரி ஒண்ணு தோனிக்கும் நடக்கணும்னு எந்த ரசிகனுக்கு தான் ஆசை வராது. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தன்னோட ஓய்வு அறிவிப்பையே ரொம்ப சாதாரணமா இன்ஸ்டாவில ஒரு வீடியோ போட்டு முடிச்சிட்டாரு தோனி. இருந்தாலும் கோடிக்கணக்கான ரசிகர்களோட நெஞ்சங்கள்ல ரோல் மாடலா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தலைவனுக்கு நன்றி சொல்ல வேணாமா? இந்தியாவுக்காக விளையாடின போதுதான் அது நடக்கல, இப்போ IPL-ஐயாவது நடத்தக்கூடாதான்னு ரசிகர்கள் ஏங்குறாங்க. அந்த ஏக்கம் தான் இந்த IPL-ல எல்லா போட்டிக்கும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் குவியறதுக்கு காரணமா இருக்கு. எங்க பார்த்தாலும் மஞ்சள் பட ஆக்கிரமிக்குது. தோனி தோனின்ற கோஷம் விண்ண பிளக்குது. என்னோட கிரிக்கெட் வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல விளையாடிட்டு இருக்கேன்னு தோனி சொன்னப்ப ரசிகர்கள் கண் கலங்கினாங்க. கண்டிப்பா இந்த சீசனோட தல தோனி ஓய்வு பெற்றுடுவார்னு பேச்சு ஓடுச்சு. ஆனா அடுத்த சில நாட்கள்லயே அவரே அதுக்கு முற்றுப்புள்ளியும் வச்சிட்டாரு. உங்களோட கடைசி IPL சீசனை அனுபவிச்சு விளையாடிட்டு இருக்கீங்களான்னு கேட்ட வர்ணனையாளர் கிட்ட நீங்களே இது என்னோட கடைசி சீசன் முடிவு பண்ணிட்டீங்களான்னு எதிர்கேள்வி கேட்டுட்டாரு. என்ன இப்படியும் சொல்றாரு அப்படியும் சொல்றாருன்னு குழப்பத்துல தத்தளிச்சுட்டு இருந்த ரசிகர்களுக்கு குட் நியூஸ் கொடுத்தாரு ரெய்னா. ஜெயிச்சு கோப்பைய வாங்கிட்டு அடுத்த சீசன்லயும் விளையாடுவேன்னு தல தோனி தன்னிடம் சொன்னதா சின்ன தல சொல்ல அது காட்டு தீயா பரவிடுச்சு. குஜராத், பெங்களூர், கொல்கத்தா, மும்பை, ஜெய்ப்பூர், லக்னோன்னு எங்க CSK டீம் போனாலும் ஹோம் டீம் ரசிகர்களை தாண்டி மஞ்சள் பட அதிகமா தெரியுது. தோனி பேட்டிங் பண்ண என்ட்ரி கொடுக்கும் போது தங்களோட மொபைல் டார்ச் லைட் ஆன் பண்ணி மரியாதை கொடுத்தாங்க. ஹோம் டீமுக்கு கிடைக்கிற சப்போர்ட் சத்தத்தையும் மிஞ்சி சென்னைக்காக கத்தி அமர்க்களம் பண்ணிட்டாங்க ரசிகர்கள். எல்லாமே தோனிங்கிற அந்த ஒத்த மனுஷனுக்காகத்தான். இப்படி எங்க போனாலும் வந்து சப்போர்ட் பண்றதையே ஃபேர்வெலா நினைச்சுக்கோங்க தலன்னு சொல்லாமலேயே செஞ்சு காட்டிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ரசிகர் பட்டாலும் எத்தனை பேருக்கு கிடைச்சிடும்? சான்ஸே இல்ல. வெளியூர் மைதானங்கள்லயே இப்படி வெறித்தனமா சப்போர்ட் பண்றவங்க சொந்த ஊர் மைதானமான சேப்பாக்கத்துல எப்படி இருந்திருப்பாங்க? ரஜினியோட அந்த ஃபேமஸ் டைலாக் தான் கரெக்டா பொருந்தும். சும்மா அதிருதில்ல. பாகுபலி 2 படத்தோட இன்டர்வல் சீன்ல அமரேந்திர பாகுபலி ஆகிய நான் பிரபாஸ் சொல்லும் போது அந்த கோட்டையே அதிரும். யானைகள் பிளிரல், படை வீரர்களோட எழுச்சி, காத கிழிக்கும் வாத்தியங்கள், மக்கள் முழக்கம், அந்த சீனே சும்மா தீயா இருக்கும். நம்ம உடலெல்லாம் புல்லரிக்கும். அந்த சீனை நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? எப்பெல்லாம் பேட்டிங் பிடிக்க தோனி களத்துல இறங்கி நடந்து வராரோ அப்பெல்லாம் அந்த சீன் சேப்பாக்கம் மைதானத்துல அரங்கேறும்.
இடி முழங்கும் ஆர்ப்பரிப்புக்கு நடுவுல ஒவ்வொரு முறையும் தோனி என்ட்ரியின் போது ஒரு மாசான பாட்டு போட்டு அவங்க சார்பா ஒரு கலக்கு கலக்கிடுறாங்க டிஜேஸ். WWE விளையாட்டுல வீரர்கள் என்ட்ரிக்கும் திரைப்படங்கள்ல ஹீரோக்கள் என்ட்ரிக்கும் மட்டுமே மாசான பிஜிஎம் போட்டு பார்த்து பழகியிருந்த நமக்கு இது ஆரம்பத்துல புதுசாவே இருந்துச்சு. தோனிக்கு பாட்டு போட ஆரம்பிச்சதும் இது இப்ப ட்ரெண்டாக ஆரம்பிச்சிடுச்சு. எங்க பார்த்தாலும் அந்த வீடியோக்கள் தான் வைரல். காரணம் MS தோனிங்கிற அந்த பிராண்ட். ஆரம்பத்துல விக்ரம் படத்தோட ஒன்ஸ் அப்பான் அ டைம் பீஸ்ட் மோட் பிஜிஎம் KGF பிஜிஎம் போட்டாங்க. சென்னையில நடந்த மும்பைக்கு எதிரான மேட்ச்ல தோனி என்ட்ரிக்கு போட்டாங்க பாரு பாட்ஷா பிஜிஎம். மைதானத்துல நெருப்பு மட்டும் தான் பத்தி எரியல, அந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்பு. தோனிக்கு போடுற பிஜிஎம் மட்டும் மாசு இல்ல, அதுல வர வரிகளும் அப்படியே தோனிக்கு செட் ஆச்சு. இவன் பேருக்குள்ள காந்தம் உண்டு உண்மைதானடாங்கிற வரி வரும்போது உண்மைதாங்க, ரசிகர்களை மட்டும் ஈர்க்காம எதிரணி வீரர்களையும் தன் பக்கம் ஈர்த்த மாபெரும் காந்தம் அவருன்னு சொல்லத்தான் தோணுது. அடுத்து டெல்லிக்கு எதிரான போட்டியின் போது தோனி என்ட்ரிக்கு படையப்பா பாட்டு போட்டாங்க. இது பாட்ஷாவை விட வைரல் ஆகிடுச்சு. காரணம் இதுலயும் தோனிக்கே பொருந்தி போன அந்த வரிகள் தான். மாலைகள் இட வேண்டாம், தங்க மகுடமும் தர வேண்டாம், தமிழ் தாய்நாடு தந்த அன்பு போதுமே, பாசமுள்ள மனிதனப்பா, நான் நீச வச்ச குழந்தையப்பா என்றும், நல்ல தம்பி நானப்பா, நன்றியுள்ள ஆளப்பா, தாளாட்டி வளர்த்தது தமிழ்நாட்டு மண்ணப்பா. இனி தோனி சேப்பாக்கத்துல கால் வச்சாலே இந்த மாதிரி பாட்டு போடுறது அதிகம் எதிர்பார்க்கப்படும். அடுத்து என்ன பாட்டு போடுவாங்கன்னு இப்பவே எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள். தோனிக்கு கிடைச்ச எந்த மாதிரியான வரவேற்புகள் யாருக்கு கிடைக்கும்னு தெரியல. சினிமாவில மட்டுமே பார்த்த கூஸ்பம்பான சம்பவங்களை நிஜ வாழ்க்கையில நமக்கு காட்டிட்டாரு தோனி. காட்டிட்டும் இருக்காரு, இனியும் கூஸ்பம்ஸ் கொடுப்பாருன்னு நம்புவோம். வேற எந்தெந்த பாட்டெல்லாம் போட்டா தோனிக்கு கரெக்டா செட் ஆகும், எதெல்லாம் நமக்கு கூஸ்பம்ஸ் கொடுக்கும்னு கமெண்ட்ல வந்து நீங்களே சொல்லுங்க. செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.